Hello everyone, warm welcome to our Sudiksha Infotech channel. Hi friends, நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு வனத்துறையில இருந்து வெளிவந்திருக்க கூடிய ஒரு நோட்டிபிகேஷனை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் உள்ள வனத்துறையில இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷனு. இது வந்து ஒரு காலி பணியிடத்துக்கான ஒரு ஜாப் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் தான் இது. இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான வேலைன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது தற்கால பணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அல்லது அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி அல்லது லைஃப் சயின்ஸ், பாட்னி, சுவாலஜி, நேச்சுரல் சயின்ஸ் இதில் ஏதாவது முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலிவென்ட் ஃபீல்டில் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் கொடுத்துருக்காங்க. இதற்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தரவு நுழைவு இயக்குபவர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதற்கான வேகன்சியும் ஒன்று தான். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஆர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 வருஷமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும், டிப்ளமோ வித் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 வருஷமாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸாக முடிச்சிருக்கணும் கொடுத்துருக்காங்க ஒரு ரெகனைஸ்ட் ஆர்கனைசேஷனில். அடுத்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 வருஷமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியர்களிடமிருந்து தான் விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. தகுதி உள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து உங்கள் விண்ணப்பத்தினை வந்து எந்த முகவரிக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை வன பாதுகாவலர் அலுவலகம், வன மரபியல் கோட்டம், N2 பாரதி பார்க் ரோட், கோயம்புத்தூர். இந்த அட்ரஸுக்கு தான் உங்கள் விண்ணப்பதாரர்கள் வந்து உங்கள் விண்ணப்பத்தை அனுப்பி வைக்கணும். என்னைக்குள்ளே அனுப்பி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/7/2023 விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் தனியர்களாக இருக்கணும், அவங்க வந்து உங்கள் விண்ணப்பத்தை அனுப்பி வைக்கணும் இந்த முகவரிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், அல்லது எங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.